வணக்கம். திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் 4வது பாடலை தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க வேண்டியது. இந்த முதல் பாடலில் எங்கெங்கு நோக்கினும் இறையருளே, எல்லாம் இறைவன் தான், அவனை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். 2வது பாடலில் உண்மையான கற்றல்ங்கிறது இந்த இறையருளை உண்மையாக புரிந்து கொண்டு அதை மெய்யுணர்வாக மாற்றிக்கொண்ட குருவை கண்டுபிடித்து அந்த குருவினுடைய அருளை பெறுவது. அப்போ முதல் பாடல் இறையருள், 2வது பாடல் குருவருள். யாரிடம் குருவருள் பெறணும்? இயற்கையாக மெய்யுணர்வாக இறைத்தன்மையை பெற்றவன் எவனோ அவனிடமிருந்து அருளை பெறுவது தான் உண்மையான கல்வி. 3வது பாடலில் திருவருள். இந்த உயிர் அடைய வேண்டிய உயர்ந்த பதம் எது? வீடு. அந்த பதத்தை அடைவதற்கு என்ன செய்யணும்? அது 3வது பாடல். அப்போ 4வது பாடல் என்ன சொல்லியிருப்பார்? இந்த இம்மையில் வாழுகின்ற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறவி துன்பம்னு இருக்குது. பிறவி துன்பம் அடிப்படையாக துன்பம், இது எல்லா மனிதனுக்கும் உள்ள துன்பம். மனமுள்ள இயங்குகின்ற மனிதனுக்கு பிறந்துட்டியா பிறந்துட்டில்ல, அப்போ உனக்கு இந்த துன்பம் உண்டு. அப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கும் வெளியே கொண்டு வரக்கும் வழி இருக்கா அப்படின்னா அந்த வழியை சொல்கிறது தான் 4வது பாடல். வேண்டுதல் வேண்டாமல் இல்லாதான் அடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும்ப இல. இதுதான் பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்ன? வேண்டுதல் வேண்டாமை இல்லாதான் யாருன்னா கடவுள். கடவுள் உருவம் உண்டா? 3வது பாடலில் சொல்லிட்டார், நீ என்ன உருவத்தில் அவனை நினைக்கணும் ஆசைப்படுறியோ அவன் எல்லாம் இந்த சிற்றறிவையெல்லாம் கடந்து நிற்பவன். அவன் நினைச்சா இந்த சிற்றறிவு மூலமாக உன்னுடைய மனதிற்கு ஏற்ற போல உருவத்தையும் எடுப்பான். உருவம் வேணாம், அவன் உருவம் இல்லாதவன் நினைச்சா உருவம் இல்லாதவன். அப்போ என்னுடைய வசதிக்காக நான் உருவம் உள்ளவனாக ஒரு இறைவனை பார்த்தீங்கன்னா அந்த உருவமாகவே உன் மனதுக்குள்ள வந்து நிற்பான். அப்படிப்பட்டவன். ஆனால் அவன் யார் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான வேண்டுதலும் வேண்டாமும் இல்லை, பாரபட்சமே இல்லை. அப்படிப்பட்ட பொதுவானவன். அவனுக்கு யார் மேலேயும் விருப்பம் கிடையாது, விருப்பம் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை அடி சேர்ந்தால், அவனுடைய திருவடியை நீ மனதால் நினைத்து கொண்டே இருந்தால், இந்த பிறவி துன்பமாகிய இந்த துன்பம் எந்த காலத்திலும் எப்பவுமே உனக்கு இருக்காது. அப்போது பாரபட்சம் இல்லாமல், எந்த பாகுபாடும் இல்லாமல், விருப்ப வெறுப்பும் இல்லாமல், முற்றறிவாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை போய் நீ பிடிச்சி மனதால் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிறவி துன்பத்தை வந்து நீ வெளில வந்துடலாம். அவனுக்கு பிறவி துன்பம் கிடையாது, போ அப்படின்ட்டார். மாற்றி யோசிக்க. அப்போ அவனுடைய திருவடியை பிடிச்சா ஏன் என் பிறவி துன்பம் இல்லை அப்படின்னா, எதை பிடிக்கிறேயோ மனம் அதுவாக மாறும். மனம் எதை பிடிச்சோ அதுவாக மாறிடும். அப்போ விருப்ப வெறுப்பு இல்லாத, பாரபட்சம் இல்லாத, இயற்கையின் வடிவாக இல்லை, இறைவனை நீங்கள் போய் பிடிச்சிட்டிங்கன்னா அதே பாரபட்சம் இல்லாமல் விருப்ப வெறுப்பு இல்லாமல் இந்த மனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அதனால் இந்த மனதுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக துன்பம் கிடையாது. அப்படி இல்லைன்னா என்னங்கிறது பிரச்சனை. அப்போ மனம் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிறவி துன்பத்துக்கு மனம் செய்கின்ற முக்கியமான பிரச்சனை என்ன? இதுக்கு விருப்பு வெறுப்புங்கிற ரெண்டுத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் இன்ப துன்பங்களை அனுபவித்து செத்துக்கிட்டு இருக்கு. விருப்பம் இல்லை, வெறுப்பு இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமானா தெரியாது. அதை வாழக்கூடிய வகையை சொல்கிறது தான் இந்த பாடல். அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா அவன் தான் இறைவன். அப்போ இறைவனில் என்ன? அவனுக்கு விருப்ப வெறுப்பு கிடையாது. அப்போ மனுஷனுக்கு என்ன? விருப்ப வெறுப்பு உண்டு. அப்போ விருப்ப வெறுப்போடு ஒரு மனுஷன் செயல்படும் போது அவனுக்கு என்னென்னலாம் பிறவி துன்பம் வரும், இதை பரிமையாளர்கள் சொல்கிறார். பிறவி துன்பம் என்றது 3. ஒன்று, என்னுடைய உடம்பு என்னுடைய உயிர் சார்ந்து வருகின்ற துன்பம். இந்த உடம்பு இந்த உயிர் சார்ந்து வருகின்ற துன்பம், அந்த துன்பத்துக்கு காரணம் இந்த மனம் விருப்பு வெறுப்போட எல்லாருடையும் பழக்கம். வேண்டியவன் வேண்டாதவன் பாரபட்சம், ரொம்ப ஆபத்து. குழந்தைகளுக்கு அது கிடையாது. குழந்தைகள் பாருங்க, அடித்தாலும் துடித்தாலும் அடுத்த வினாடி மாறிடும். அதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். அதுக்கு யார் மேலேயும் விருப்பு வெறுப்புலாம் கிடையாது. வளர வளர தான் விருப்பு வெறுப்பு. அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு பொருளை துய்க்கும் போது இந்த உடலாலும் உடல் சார்ந்த உயிராலும் வரக்கூடிய இன்ப துன்பத்திலேருந்து மனம் வெளிவந்துடும். அப்படி இந்த உடல் சார்ந்த அந்த வலி, அந்த துன்பம் என்னென்னா பசிதான், வயிற்று பசிதான், உடல் பசிதான், உயிர் பசிதான், பசிதான். பசியில் 3, வயிற்று பசி, உடல் பசி, உயிர் பசி. இப்போ பசிக்கு தேவை என்ன? உணவு. அந்த உணவில் இது விரும்பிய உணவு, இது விருந்தாத உணவு, இது வேண்டிய உணவு, இது வேண்டாத உணவு. இந்த உணவுக்குள்ளே போய் மனசை மாட்டிக்கிட்டு, புலன் இன்பத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு, உணவுக்குள்ளேயே இவன் அதிகமாக இது வேண்டியது வேண்டாதுன்னு போய் அந்த உணவை விரும்பி வெறுத்து விரும்பி வெறுத்து சாப்பிட ஆரம்பித்தான்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எது வேண்டும்னு நினைக்கிறானோ அதுதான் பின்னாடி வேண்டாதாயிடும். மருந்தின யாக்கைக்கு எது அமையணும்னா உணவு. உணவு மருந்தாக இருக்கணும். இப்போ மாற்றி சாப்பிட்டீங்கன்னா மருந்து தான் உணவாக மாறிடும். பார்த்துங்க,
காரணம் விருப்பு வெறுப்பு தான். எது தேவை எது தேவைங்கிறது நாக்கினுடைய சுவைக்கு இந்த புலன்பத்துக்கு அடிமையாயிட்ட பிறகு இந்த வேண்டுதல் வேண்டமை என்கின்ற அந்த வளையத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு ருசிக்கு மட்டும் அடிமையாகி ருசி 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 ருசின்னு உடலுக்கு தேவையா தேவையில்லைன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இது வயிற்று பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை. இதே பிரச்சனை உடல் பசி. உடல் பசினா என்னன்னு தெரியும், ஒரு உயிர் தன்னை போல ஒரு உயிரை மீட்டெடுப்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு பசி உடல் பசி, ஒரு தூய்மையான புனிதமான பசி. அது இல்லறத்தின் வழியாக சரியாக கற்பு நெறி நின்று அந்த பசிக்கு ஆறணும், அந்த பசி ஆறுவதற்கு அதான் வழி. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த பசியின் வழியாக நீங்கள் தூண்டப்பட்டு அதில் விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு இது வேணாம் இன்னும் வேணும் இது வேணாம் இன்னும் வேணும் அப்படின்னு அதில் அளவு கடந்து அந்த பசிக்கு இந்த புலன் இன்பங்கள் வசப்பட்டு அதையே ஒரு இன்பமாக அனுபவிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நிறைய பிரச்சனை இது தான். இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலை என்ன அப்படின்னா, இந்த பசியை தூண்டி விட்டுட்டு அந்த பசிக்கு உணவு போட்டு ஆற்றவே முடியாது. ஆரம்பத்தில் சாதாரணமாக ஆரம்பிக்கும், அது அப்படியே காட்டு தீ போல் அந்த ஆசைகள் பெருகி பெருகி பேராசை கடும் பெற்றோம் சீனம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் எல்லா பிரச்சனையும் வந்துடும். அப்போ மிகப்பெரிய துன்பத்தை கொடுப்பது எதுன்னா, அப்போ இது விருப்பு வெறுப்பு இல்லாமல் விருப்பு வெறுப்பு, இது உணர்ச்சி நிலையில் விரும்பலை வெறுக்கலை சரி தேவையானதை மட்டும் அளவாக பயன்படுத்துகிறேன் அது அறிவு நிலை. அப்போ ரெண்டுத்தையும் கடந்து அவனுக்கு எப்படி விருப்பு வெறுப்பு இல்லையோ அதே மாதிரி அவனை பற்றி இந்த மனமும் விருப்பு வெறுப்பு இல்லாத இருக்கும்போது இந்த பசியை ஆற்றும் போது அதில் மிக பெருசாக எந்த விதமான துன்பம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மூணாவது ஒரு பசி, அது உயிர் பசி. அப்போ இந்த உயிர் பசிக்கு என்ன உணவுனா இறை நம்பிக்கை தான், இங்கே தான் பிரச்சனை. அப்போ உயிர் பசிக்கு தேவை உனக்கு இறை நம்பிக்கை, உனக்கு தேவை ஒரு இறை நம்பிக்கை. என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னுடைய அறிவு யார் கடவுள்னு எந்த உருவத்தை கடவுள் நினைக்குதோ அந்த உருவத்தை அவன் கடவுள் எடுத்து வரப்போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை. அவரவர் அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் வடிவடைவர்கள் அப்படின்னு நம்ம அவர் சொல்கிறார். உனக்கு என்ன இறைவன் ரூபத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறோ அந்த ரூபத்திலே அவன் வரப்போகிறான். ஆனால் நம்மளால் என்ன சொல்கிறான், இந்த மார்க்கத்தின் வழியாக போனால் தான் நீ இறைவன் அடைய முடியும் இல்லைன்னு அடைய முடியாது. அப்போ மார்க்கத்துக்குள்ளே விருப்பு வெறுப்பு ஏற்படுத்துகிறாங்க, பயங்கரமான பிரிவினை ஏற்படுத்துகிறான். இது உயர்ந்த மார்க்கம் இது தாழ்ந்த மார்க்கம், இந்த மார்க்கம் தான் நேரடியாக சொர்க்கத்துக்கு கூட்டு போகும் இல்லைனா போகாது. அதோட இன்னும் சில பேர் அவன் யார் விருப்பு வெறுப்பு இல்லாதவன், அவன் யாருக்கு பாரபட்சமா இல்லை, அவன் யார் மனசில் கூப்பிட்டாலும் வருவானா வருவான். ஏன் அப்படின்னா அவனுக்கு வேண்டும்னு வேண்டாமே இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறான்னா, என்னுடைய மார்க்கத்தில் நான் சொல்லுகின்ற வழியில் இப்படிலாம் செஞ்சால் தான் நீ முக்தி அடைவே இல்லைனா முடியாது, இதுக்கு இந்த முத்திரை இந்த வர்க்கம் இந்த மாதிரி தவம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பயங்கரமான வழிமுறைகளை ஏற்படுத்துகிறாங்க. அவசியமா வள்ளூரை தான் போய் கேட்கணும். உயிர் பசிக்கு தேவை இறை நம்பிக்கை. இந்த மனம் அடுங்கது அடங்குவதற்கும் ஒடுங்குவதற்கும் இந்த உயிருக்கு அடிப்படையாக தேவை பசி. அந்த பசிக்கு உணவா அவன்தான் உணவு, நீ யார் உணவை சமைச்சு போறது அவன் சொல்றான். அப்ப இந்த உயிர் பசியில இறை நம்பிக்கையில் அவ்வளவு பெரிய பிரச்சனை. யார் இறைவன் பெரிய பிரச்சனை, எது உண்மையான மார்க்கம் பெரிய பிரச்சனை, யார் வழிகாட்டணும் அது பெரிய பிரச்சனை, வழிகாட்டுறது இல்லாமல் இறை நம்பிக்கை அடைய முடியுமா அது பெரிய பிரச்சனை. இப்படி இறைவனை பற்றி எழக்கூடிய இந்த உயிர் பசிக்கு தேவையான இறை நம்பிக்கையில வரக்கூடிய பிரச்சனை அளவுக்கு அதிகமான துன்பம். எப்படி வெளில வர்றது, வேண்டுதல் வேண்டாமை தான். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும், கடவுள் யார்னு சொன்னாலும் இல்லைனாலும், இதுதான் சிறந்த மார்க்கம் இதுதான் தூய மார்க்கம்னாலும் எல்லாத்துலேயும் ஒரு சமநிலை. வெறுக்கும் வேணாம் வெறுக்கும் வேணாம், இதுதான் உயர்ந்த மார்க்கம். விரும்புறது எவ்வளோ ஆபத்தோ வெறுக்கிறது அவ்வளோ ஆபத்து. எதையும் ஏற்கும் வேணாம் இழக்கும் வேணாம். உன் மனதுக்கு இது சரின்னு தோணுச்சுன்னா அதை பண்ணிட்டு போ, அதை தூக்கி நீ சுமக்க வேணாம். கடைபிடிக்க வேண்டியது ஒழுக்க நெறியும் ஒடுங்குகின்ற மனத்தை உடைய நெறியம் தான் இறை நம்பிக்கை. உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளி கெடுத்து உள்ளில் ஒடுங்கே. இறை நம்பிக்கைனா என்ன, உன்னுடைய உள்ளம் மனம் மொழி மெய் இவற்றை எல்லாமே அடக்கி 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 உள்ளுள் அடங்கி அதுக்குள்ளே இறைவன் அனுபவிக்கணும்னா, நீ இன்னும் அனுபவிக்கவே இல்லை அடங்கவே இல்லை முழுமையாக அடையலை ஆனால் அடைஞ்ச மாதிரியே ஒரு கற்பனையில் இதுதான் உயர்ந்த மார்க்கம் இதை நான் அடைஞ்சிட்டேன் இதை பெற்றுட்டேன் அப்படின்னு எக்கச்சக்கமான இதை பற்றியான பேச்சு என்ன அப்படின்னா, அவனை கடவுள் பக்தி உள்ளவனாக காட்டும் மொழியே அவன் உண்மையிலேயே இறை பக்தி அடைஞ்சானான் கடவுளுக்கு தான் வெளிச்சம். பைபிளோட ஒரு வாசகம், ரொம்ப அற்புதமான வாசகம். மற்றவர்கள் உன்னை கடவுளை வணங்குவது போல தெரியுமாறு வணங்குமாயின் அதற்குரிய பலன் அதுவே ஆகும். ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம். நீ சாமி கும்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சா நீ சாமி கும்பிட்றன்னு எல்லாரும் சொல்லுவான், அவ்வளோதான் பலன் ஒழிய நீ உண்மையாக சாமி கும்பிட்டியான்றது கிடையாது. நீட்டலும் மழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து அப்படின்னு வள்ளுவரே சொல்கிறார். அப்போ உயிர் பசிக்கு தேவை இறை,
அந்த இறைவனை பற்றுவதற்கு என்ன வேணும்? நீர் நுமது என்று இவை வேர் முதலாய் சாய்த்து, நம்மாழ்வார் சொல்றாரு, வேர் முதலாய் சாய்த்து அவன் மண்ணில் ஒடுக்கே, அவன் உள்ளே ஒடுங்கே, அதுவே உயிர்க்கு நேர் நிறை என்றே. அப்போ உண்மையான உயிர்க்கு நீ செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே அவங்கள போய் ஒடுங்க. எந்த வடிவம்? உனக்கு பிடிச்ச வடிவம். வடிவமே வானவா? வானா. அறிவே தெய்வமா? ஓகே. அறிவில் மற்றதான் தெய்வமா? ஓகே. நீ என்ன உன்னுடைய சிற்றறிவால் எவ்வளோ தர்க்கதிரியாக ஆராய்ந்து இந்த இயற்கையை நான் புரிந்து கொண்டு இதுதான் இயற்கைன்னு சொன்னால் அது இல்லை, அதையும் கடந்து அது விஞ்சி நிற்பது. அப்போ நீ என்ன தர்க்க ரீதியாக எவ்வளோ புத்திசாலித்தனமாக இந்த அறிவை கொண்டு எவ்வளோ மிகச்சிறந்த தத்துவத்தை சொன்னால் கூட அந்த தத்துவமும் கண்டிப்பாக முழுமையானதாக இருக்கவே முடியாது. ஏன்னா இது சிற்றறிவு தேடியது, இவற்றை விரிந்து நிற்பது பேரறிவு. எனக்கு என்னன்னே தெரியாத ஒன்றை நான் என்னன்னு தெரிந்து நானே சொல்ல வருகின்ற இந்த சிற்றறிவு என்பது இறைநிலையோடு ஒன்றி 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 நான் பெற்ற அறிவுன்னு சொன்னால் கூட அது அவசியம் இல்லை. என்ன அவரே சொல்கிறார், முட்டா பசங்களுக்கும் கடவுள் வருவார், முழு ஞானிகளுக்கும் கடவுள் வருவார். அவருக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, அவருக்கு வேண்டியும் வேண்டாமல் இல்லை. ஏனென்றால் இது எல்லாமே அவருடைய படைப்பு, அவருக்குள்ளிருந்து வந்தது. அவருக்குள்ளே வந்ததில் ஒன்று உயர்வானது ஒன்று தாழ்வானது இருக்குமா? அவர் உருவாக்கினதில் ஒன்று மிக உயர்ந்த ஞானம் ஒன்று அஞ்ஞானம் ஒன்று இருக்குமா? அப்போ மனிதன் அனுபவிக்கக்கூடிய மூன்று பிறவி துன்பங்கள், ஒன்று வயிற்று பசி, அதனால் வரக்கூடிய ஆபத்து கூட அவ்வளோ கிடையாது. ரெண்டாவது உயிர்ப்பசி, கொஞ்சம் ஆபத்து அதிகம். சரியாக முறையாக அந்த விருப்பு வெறுப்பிலிருந்து மனிதன் வெளிவரணும். அப்போ நிறைமணமாக அதை அனுபவிக்கணும். ஏன்னா நிறைமணமாக அதை அனுபவிக்கணும்னா அப்போ வேண்டுதல் வேண்டாமல் இல்லாமா இல்லாதனாகிய இந்த விருப்பு வெறுப்பில் பாரபட்சம் இல்லாத அந்த கடவுளுடைய திருவடியை மனதில் நினைத்து 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 இறை சுரூபமாக நிற்பவனுக்கு தான் இது பற்றிய உணர்வு வந்து உணர்ச்சி நிலையிலிருந்து அறிவு நிலையிலிருந்து உணர்வு நிலையாக அடங்கி நிற்கும்போது அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும்? காந்தியடிகளே சொல்கிறார், உணர்ச்சி நிலையில் எனக்கு பிறந்த முதல் குழந்தையினுடைய மனநிலையும் உணர்வு நிலையில் எனக்கு பிறந்த இன்னொரு குழந்தையுடைய மனநிலையும் ஒன்று இல்லைன்னு சொல்கிறார். சத்திய சோதனையில் இவ்வளோ சுத்தமாக யாரும் சொல்ல முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலையை கொண்டு போகிறது எது? இறைவனுடைய திருவடியை பற்றுறது தான். அதை தான் சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு வேண்டுதல் இல்லை, வேண்டாமல் இல்லை. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நிறைய இன்னைக்கு இறை நம்பிக்கைங்கிற பேரில் எக்கச்சக்கமான இந்த அமைப்பாளர்கள், மத குருமார்கள், இவர்கள்லாம் ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி கடவுளை வியாபாரம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. கடவுளை யாரும் விற்க வேண்டியதில்லை, கடவுளை யாரும் அறிமுகப்படுத்த வேணாம், சூரியனை யாருக்கும் இதுதான் சொல்ல வேணாம். அதே சமயத்தில் இதை அடைவதற்கு இப்படி ஒரு மனிதனுக்கு தகுதி இருக்கிற அவசியம் கிடையாது, இதை செஞ்சால் தான் இறைவனை அடைய முடியறதுலாம் கிடையாது. ஏன்னா முதலே சொல்லிட்டார், அவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, எந்த பாரபட்சமும் கிடையாது. யார் ஒன்று என்ன நினைக்கிறானோ அந்த மனசுக்குள்ளேயே வருவான். மூணாவது படலில் அப்படி எளிமையானவன், நீ வலிமையாக நின்று தேர்னா வலிமையானவன், எளிமைக்கு எளிமை, வலிமைக்கு வலிமை. கோயிலில் போனால் லிங்கோத்பவர் அப்படின்னு சிவபெருமானுடைய பின்னாடி இருக்கும், சிவபெருமான் ஆலயத்தில் சிவபெருமானுடைய அந்த லிங்கத்துக்கு பின்னாடி சௌத்தம் இருக்கும், அது லிங்கோத்பவர். அதில் விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து இறைவனை தேடுறாரு, முடியல. பிரம்மா பறவை எடுத்து தேடுறாரு, முடியல. அப்போ நுணுகி நுணுகி எளிமையாக தேடினாலும், நுணுகி ஒருகி வருகி வருகி மனம் வலிமையாக தேடினாலும் இவன் கிடைக்க மாட்டான், அவனால் அருளன்றி அவனை பெற முடியாது. அப்போ நீ உருகி தான் அவனை தேடணும். அப்போ இந்த சிற்றறிவு அடங்கி தான் தேடணும். இந்த அறிவு வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இதே தான் நம்ம ஒரு இடத்துல சொல்கிறார், செற்றது மண்ணூரில், செற்றது மண்ணூரில் பற்றது இறையே அப்படிங்கிறார். அப்போ என்னுடைய செற்றம் தான் தனது என்கின்ற அதிகாரம், இந்த அழுக்கு, இந்த ஆணவம், இதெல்லாம் அப்படி மண்ணோட மண்ணாக என்னைக்கு அழியுதோ, என்னைக்கு என் மனசை விட்டு இது நீங்குதோ, அப்போ தான் இறைவனை பற்றுறியான். அப்போ இறைவனை பற்றுவதற்கு என்னடா தகுதி அப்படின்னா சரணாகதி. என்னுடைய ஒட்டுமொத்த ஆணவாக இது எல்லாத்தையும் இழக்கணும். அதுக்கு தான் ஒரு நுட்பமாக ஒரு அடி போடுறாரு, அடி சேர்ந்தார்க்கு. அப்போ அடி சேர்ந்தார்னு என்ன? இந்த மனதால் இறைவனை தொடர்ந்து நினைப்பவர்களுக்கு, மனதால் இறையராது தொடர்ந்து அவனை நினைக்கணும். என்னென்னா இந்த மனம் சார்ந்த எல்லா விதமான அழுக்கு ஆசை பாசங்களும் திறக்கணும், மனதிலிருந்து வரக்கூடிய எல்லா விருத்திகளையும் திறக்கணும், மனதிலிருந்து வரக்கூடிய தான் தனது என்கின்ற எல்லா அகந்தையும் திறக்கணும். அப்படி விபூஷன் திறந்து அப்படியே வந்து சரணாகதி அடைகிறான், அவனை இலங்கைக்கு அதிபதியாக மாற்றுறாரு. அப்படி அனுமன் அவனை சரணாகதி அடைகிறார். வாலி அத்தனை ஆணவம் பிடித்தவன், வாலியினுடைய நெஞ்சில் ராமருடைய அம்பு அப்படி பாய்ந்து நிற்கிறது, அந்த அம்புல ராமருடைய பேரை படிக்கிறான், அவனுக்கு ஞானம் கிடைக்கிது, உடனே சரணாகதி அடைகிறான். அப்போ இறைவன் என்பது வேண்டுதல் வேண்டாமல் இல்லாதான் அப்படின்னா கூட அப்படிப்பட்ட தன்மை இந்த மனம் அடைஞ்சாதான் இந்த பிறவி துன்பங்கள்லேருந்து வெளிவர முடியும்னா. அப்போ மனம் செய்ய வேண்டிய நுட்பமாக என்னன்னா தயவு செஞ்சு அவனுடைய திருவடியை பற்றுவதற்காக இந்த மனம் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் இழக்கணும். மனதை வலிமைப்படுத்துவதல்ல,
அடி சேர்தல், மனதை பலப்படுத்துவதும் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வலிமையெல்லாம் இழக்க செய்வதும் தான் அடி சேர்தல். தாய்மன்னர் சொல்கிறார், 1000 சித்திகள் பெற்றால் என்ன மனமிறக்க கல்லாக்கு வாயன் பராபரமே. இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையில் சித்திகள் பெறுறாங்க, இந்த தவம் செய்கிறேன், அந்த தவம் செய்கிறேன், இதில் இது கிடைக்கும், அது அது கிடைக்கும், இது இப்படி கிடைக்கும், இது அப்படி கிடைக்கும். எக்கச்சக்கமான மனதனுடைய கற்பனையினுடைய ஆசை இதை தட்டி விட்டீங்கன்னா மனோமயமோ அப்படி மனோமயம் காற்றுமயம் அப்படி வேகத்தில் போகும். அப்படிப்பட்ட சித்திகள் பெற்று என்ன பண்ண போறேன், மனம் இறக்க கல்லாக்கு வாயன் பராபரமே. அப்போ மனம் இறக்கணும், மனம் இறந்து அவனை பற்றணும், அதுக்கு போடுகின்ற வார்த்தை தான் அடி சேர்ந்தார். அப்போ அடி சேர்தல் என்பது மனம் தன்னுடைய வலிமையெல்லாம் இழந்து இறைவனினுடைய நாமத்தையும் அவனுடைய திருவடியை மட்டுமே தன் மனதால் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய அந்த நிலைக்கு வரும்போது, விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு பொதுநிலையில் மனம் இயங்கும் போது, அவன் வயிற்று பசிக்கான உணவை உண்ணும் போதும், உடல் பசிக்கான அந்த உபாயத்தை அனுபவிக்கும் போதும், உயிர் பசிக்கான இறைவனை இறைவனுடைய கோட்பாடுகளை அவன் பற்றும் போதும், அவனாலையும் இந்த சமுதாயத்தில் அவனுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது, அவனுக்கு எந்த விதமான துன்பமும் வராது. அப்போ உண்மையான துன்பமான பிறவி துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் தன் உயிர் சார்ந்த துன்பத்தையும் பிற உயிர் சார்ந்த துன்பத்தையும் தெய்வம் சார்ந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர வேண்டுமானால், விருப்பு வெறுப்பற்ற நிலையில் இந்த மனம் தொடர்ந்து இயங்க வேண்டுமானால் ஒரே வழிதான், இந்த மனம் முழுமையாக அடங்க வேண்டும். மனம் அடங்குதல் என்பது தன்னுடைய வலிமையெல்லாம் இழக்க வேண்டும், இழந்து இறைவனுடைய திருவடியை முழுதாக பற்ற வேண்டும். அப்படி பற்றி அவன் தொடர்ந்து இயங்க வேண்டுமா? சில பேர் நினைப்பாங்க, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இறைவனுடைய திருவடியை பற்றி நான் எப்படி இருப்பேன், சோம்பேறியா இருப்பீங்களா? அதுக்கு நம்மாழ்வார் பாடல் சொல்றார், உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர்வரு மதிநலம் அருளினன் யவனவன். உண்மையான இறை நம்பிக்கை உடையவனுக்கு மயர்வரு மதிநலம் ஓயாது உழைச்சிட்டு இருப்பான், அவன் ஓய்வு எடுக்க மாட்டான், தொடர்ந்து இங்கிட்டே இருப்பான், அவனுக்கு வரக்கூடிய விளைவுகளை பத்தி கவலையப்பட மாட்டான். உண்மையிலேயே ஒரு காலத்துல விவசாயிகள் அப்படிதான் இருந்தான், மழை பெஞ்சாலும் விழுவான், மழை பெய்யினாலும் விழுவான், விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பான், லாபம் வந்தாலும் செய்வான், லாபம் நஷ்டம் வந்தாலும் செய்வான், அதனால அவன் இருக்கும் வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருப்பான், கொஞ்சம் கூட வருத்தப்படவே மாட்டான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த உழைப்பாளி அவன் தான் உண்மையான அவன் அடி சேர்ந்தார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரு மதிநலம் அருளினன். அப்படிப்பட்ட அவனுடைய அடிவருக்கு மயர்வரு மதிநலம் ஒரு வினாலும் சுமார் மாட்டான். அயரர் அமரர்கள் அதிபதி அவனவன், ஓயாவது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அதிபதி அமரர்கள், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை ஆனாலும் அவன் உழைத்து கொண்டே இருக்கும், அப்படிப்பட்டவனுக்கு அதிபதி. துயரரு சுடரடி தொழுதேன் மனநே, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வேலை மட்டும் நீ செய், அவனுடைய சுடராகி அடியை தொழுதெழியன் மனநே. இதே தான் இங்கே வள்ளுவர் பதிவிக்கிறார், வேண்டுதலும் வேண்டாமை இல்லாதான் அடி சேர்ந்தார்க்கு மனம் செய்கின்ற நுட்பமான வேலை செஞ்சா என்னாகும், உன்னுடைய மனமும் அந்த வேண்டுதல் வேண்டாமை என்கின்ற அந்த பற்றற்ற நிலைக்கு மனம் வந்துடும் பாருங்க. அப்போ இப்போ என்ன ஆகும்னா, பிறவி துன்பங்களான தன் உயிரை சார்ந்த துன்பங்களும், என்னை சுற்றி உள்ள உயிர்களை சார்ந்த துன்பங்களும், தெய்வத்தை பற்றி வரக்கூடிய துன்பங்களும் ஒரு காலத்திலேயே அவனுக்கு எந்த பாதிப்பையும் துன்பத்தையும் தராது. அப்படிப்பட்ட சிந்தனை தரக்கூடிய இந்த பாடலை சிந்திச்சு பாருங்க. இறை நம்பிக்கைனா என்ன, கடவுள் நம்பிக்கைன்னா என்ன, கடவுளை பற்றி நாம் வைத்திருக்கக்கூடிய கோட்பாடுகளில் நமக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாறுதல்கள் என்ன, இவற்றையெல்லாம் சொல்வது தான் வள்ளுவருடைய கடவுள் வாழ்த்து. இன்னொரு சிந்தனையில் அடுத்த பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிக்கின் அன்பன் அந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.